வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்ல அவர் வச்சு மூளைக்கு தலைக்கல்லா மாற்றக்கூடியவர். உங்க லைஃப கட்டாம இருப்பாரா? கடந்த 1.5 வருடங்களா அநேகருடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் மறுபடியும் உங்களை கட்ட போகிறேன். பாழானதை எடுப்புக்கிறவர். இந்த உலகம் பாழானதை விட்டுட்டு போயிடும், பாழா கிடைச்சு இத போய் யார் தேடுவான்? யாராவது பாழான பங்களா, நான் போய் எல்லாரும் ஒதுக்குற இந்த பங்களாவை நான் போய் குடியிருக்கிறேன்னு யாராவது போவீங்களா? ஆனா நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எப்படி தெரியுமா? ரிஜெக்டட அக்செப்ட் பண்றவர் அவர், இடிக்கப்பட்டத மறுபடி கட்டவர் ஆண்டவர். ரீபில்டர் நீட்ஸ் ஒன்லி ஒன் திங், ஹோலினஸ். பாழாக்கப்பட்டதனுடைய முக்கியமான ரீசன், ஏதோ ஒரு பரிசுத்த குலைச்சல் வந்துருச்சு, அதனாலதான் பாழா போச்சு, அதனாலதான் அழிவு வந்துச்சு, அதனாலதான் மரணம் வந்துச்சு. இப்ப நீங்க மனம் திரும்பி கத்தட்ட பரிசுத்தமா மாறுறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஏதேன் தோட்டத்தை மாறி மாத்திருவாரையா? நோவாவின் நாட்களிலே ஒரு பேரழிவு, பெருமழை, பெருவெள்ளம், 40 நாட்கள் பயங்கரமான அழிவு, எல்லாம் தள்ளிக்குள்ள போய் அழிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் யாரோடு உடன்படிக்கை செய்கிறாரோ அவர்களை கொண்டு உலகத்தையே மறுபடியும் கட்டி எழுப்ப தேவனால முடியும். நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய தமிழ்நாட்டை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். நம்முடைய இந்தியாவை ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். யாருக்கோ ஆண்டவர் ப்ராஃபெட்டிக்கா பேசுறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே சத்ரு உள்ள வர முடியாதபடி நானே உன்னை சுத்தி நிக்க போறேன். நான் விசுவாசிக்கிறேன் உங்களையும் என்னையும் கர்த்தர் மறுபடி கட்டி எழுப்ப போகிறேன். இழந்ததை எல்லாம் திருப்பி கொண்டு வர போறேன்.